உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சப்த கன்னிகள் யாரெல்லாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் நம்ம இன்னைக்கு இரண்டாவதாக பார்க்கக்கூடிய தெய்வம் மகேஸ்வரி. அம்பிகையின் தோளில் இருந்து உருவானவள் தான் இந்த தேவி மகேஸ்வரி. ஈஸ்வரனே இவளது சக்தி, ஈஸ்வரனே இவளது சக்தியால் தான் சம்ஹாரமே செய்கிறார். மகேசனின் சக்தி இவள், முக்கன் படைத்தவள் மகேஸ்வரி. ஜடாமகுடத்துடன் காட்சி அளிக்கக்கூடியவள். இவளை வழிபட்டால் என்னெல்லாம் நடக்கும்? இவளை வழிபடும்போது கோபத்தை போக்கி சாந்தத்தை அளிப்பாள். சாந்த ஸ்வரூபிணி. இவளது வாகனம் ரிஷபம். இவள் ஐந்து முகங்களையும் மூன்று கண்களையும் கொண்டிருப்பாள் என தத்துவ நீதி விஷ்ணு தர்மோத்திரம் புராணம் என்பவற்றில் கூறப்பட்டுள்ளது. தத்துவ நிதி இவளுக்கு 10 கரங்கள் காணப்படும் எனவும், அவற்றுள் வலது பக்கத்தில் உள்ள 5 கரங்களில் ஒன்று அபாய முத்திரையில் இருக்க, ஏனையவற்றில் வால், வஜ்ரம், திரிசூலம், பரசு என்பன காணப்படும் எனவும், இடது பக்கத்தில் உள்ள கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்க, ஏனையவற்றில் பாசம், மணி, நாகம், அங்குசம் என்பன இடம் பெற்றிருக்கும் எனவும் கூறப்படுகின்றது. வெள்ளை ஆடை உடுத்தும் இந்த தேவி கலங்கிய எப்பேற்பட்டிய கலங்கிய மனதையும் அமைதி அடையச் செய்வாள் என்பதே இவளுடைய சிறந்த பலன். இந்த தேவியுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 108 நாள் ஜபிக்கிறதுனால எப்பேற்பட்ட கோபம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் கோபத்தை தணித்து உங்களை சாந்தி அடைய செய்வாள் இந்த மகேஸ்வரி. நன்றி. மீண்டும் நல்லதொரு தகவலுடன்.